நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த உலகத்திலேயே அதிகமாக மதிக்கப்படக்கூடிய காகிதம் அப்படிங்கிற பெருமை பணத்தாள்களுக்கு உண்டு. பணத்தாள்களோட இந்த சிறப்பை விளக்குற விதமாக ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பக்திமான் இருக்காரு. அவர் தினசரி காலண்டர் பார்த்தோன்னேயே அன்னைக்கு எந்த கடவுளுக்கு வந்து பிறந்தனாலும் அந்த கடவுளை தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு 10 ரூபா அந்த காலண்டர் கீழே வச்சுட்டு அந்த கடவுளை கும்பிட்டுட்டு போகிற ஒரு வழக்கத்தை வச்சிருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுளோட பிறந்தனால அவர் வந்து காசை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போன உடனே அந்த காலண்டரில் இருக்கிற அந்த பேப்பர் வந்து கீழே இருக்கிற பணத்தாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சான். இங்கே பாரு, நீயும் காகிதம் தான், நானும் காகிதம் தான், ஆனால் நான் பாரு இந்த காற்றுல விட விடத்துக்கிட்டு கீழே பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறேன், ஆனால் நீ வந்து அப்படியே முட முடப்பாக விரைச்சி நின்றுக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன உனக்கு திமுரு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அதுக்கு வந்து அந்த பணத்தால் பதில் சொல்லிச்சான், நானும் காகிதம் தான், நீயும் காகிதம் தான், ஆனால் நான் இந்த உலகில் எந்த குப்பை தொட்டிலையாவது கடந்து நீ பார்த்துருக்கிறியா, ஆனால் நாளைக்கு காலையில் வந்து உன்னை குப்பை தொட்டியில் தான் கிழிச்சு போடுவாங்க. இப்போ உன கும்பிட்டா கூட நாளைக்கு நீ வந்து குப்பையாக தான் மாறப்போற. நாளைக்கு நீ குப்பைக்கு போகிறப்ப அங்கே இருக்கவங்கள்ட்ட கூட கேட்டுப்பாரு, நீங்கள் ஏதாவது பணத்தாள்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. ஒருவேளை யாராவது என்னை தவறி குப்பையில் போட்டால் கூட அதை பார்க்குறவங்க வந்து பதறி அடித்து என்னை எடுத்து உடனே சுத்தம் பண்ணி பயன்படுத்துவாங்க. அதுதான் என்னுடைய பெருமை. ஒருபோதும் உலகின் எந்த காகிதமும் எனக்கு இணையாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த பணத்தாள் சொன்னிச்சு அப்படின்னு அந்த கதையை அவங்க முடிப்பாங்க. இந்தியாவில் பணமதிப்பு நீக்கம் வந்த பிறகு இந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாமல் போன பிறகு இப்போ யாராவது வீட்டில் வந்து இந்த 1000 ரூபாய் 500 ரூபாயோ திடீர்னு பார்த்தாங்கன்னா கூட அந்த நோட்டை கூட அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதை பத்திரமா மடித்து வச்சுக்கிறாங்க, யாராவது குப்பை கூடையில் போடுறதில்ல. உலகத்தின் எந்த நாட்டு மக்களுமே அது வந்து இப்போ இந்தியா மாதிரியான நாடுகளை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பேப்பரை வந்து மிதிச்சிட்டா கூட தொட்டு கும்புற ஒரு வழக்கம் இருக்குது. சீனாவிலேயும் இந்த வழக்கம் இருக்குது. நம்ம பொதுவாகவே பேப்பரை மதிக்கக்கூடிய மக்கள் தான், ஆனால் உலகின் பல்வேறு நாடுகளில் அவங்க பேப்பரை மதிக்கிறதே கிடையாது. அவங்க முக்கியமான சில கழிவு நீக்க வேலைகளுக்கு கூட பேப்பரை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்மளாம் வந்து கழிப்பிடத்துக்கு போனால் தண்ணியை பயன்படுத்தணும்னா அவங்க அங்கேயே பேப்பரை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் கூட பணத்தாள்களை வந்து பெருசாக அவமதிக்க மாட்டாங்க. பணத்தாள்களுக்குங்கிற ஒரு மரியாதை என்றைக்குமே இருக்குது. ஆனால் உலக வரலாறில் பணத்தாள்களுக்கு இருக்கிற இந்த மரியாதையை சீரழித்த ஒரு பணத்தாள் அப்படின்னா அது வந்து லித்துவானியா நாட்டினுடைய தாலனோஸ் அப்படிங்கிற அந்த பணத்தாள் தான். இந்த தாலனோஸ் பணத்தாள் வந்து தனது மதிப்பையும் கெடுத்துக்கிட்டதோட பணத்தாள்களுக்குன்னு உலக அளவில் இருந்த மரியாதையும் கெடுத்துக்கிடுச்சு. டாய்லெட் பேப்பராக, அதாவது வந்து கழிப்பிடத்தில் வந்து துடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேப்பராக மாறின உலகத்தின் ஒரே பணத்தாள் வந்து தாலனோஸ் பேப்பர் தான். ஒரு பணத்தாள் இப்படி சீரழிஞ்சு டாய்லெட் பேப்பர் நிலைமைக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாடமாகவும் இருக்குது. வாங்க, ஒரு பணத்தாள் எப்படி டாய்லெட் பேப்பராக மாறிச்சுன்ற வரலாறை பார்ப்போம். சோவியத் ரஷ்யா ஒரு ஒன்றியமாக இருந்தப்போ அதிலிருந்து ஒரு மாகாணம் தான் வந்து லித்துவேனியா. பின்னாடி சோவியத் ரஷ்யா உடஞ்சி பல்வேறு நாடுகளாக சிதறினப்போ 1991 லித்துவேனியாவும் ஒரு தனி நாடாக உருவாச்சு. லித்துவேனியாங்கிற ஒரு நாடு உருவானதுக்கு அப்புறமா அவங்க சந்தித்த முதல் பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு சொந்தமாக நாணயமோ பணத்தாலோ இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அது வரைக்கும் அவங்க ரஷ்யாவோடைய ரூபில் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தனியாக நாணயமும் பணத்தாலும் வேணுங்கிற தேவை வந்தது. இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே அதுக்கு தயாராக இல்லாத காரணத்தினால அவசர அவசரமாக லித்வேனியா தாலனோஸ் அப்படிங்கிற பணத்தாள்களை அச்சிட்டு அவங்க புலகத்தில் விட்டாங்க. நாணயங்கள் எதையும் அவங்க அச்சிடவே இல்லை. இந்த லித்வேனியா தாலனோஸில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அதில் வந்து எந்த அரசியல் தலைவருடைய உறவும் இல்லை, அது வந்து ஒரு ஒழுங்காக வடிவமைப்புலேயும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பணத்தாள்கள் வந்து பறவை மிருகம் இந்த மாதிரி உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து லித்வேனியா மக்கள் பயன்படுத்தின ரஷ்ய ரூபில் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக அழகாக ரொம்ப நல்லா வடிவமைக்கப்பட்ட நோட்டுகளாக இருந்தது. ஆனால் இந்த புது தாலனோஸ் நோட்டுகளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக பார்க்குறதுக்கே வந்து இது பணங்கிற மாதிரியான ஒரு விஷயமே தோணாத மாதிரி அவங்க அச்சரிச்சிருந்தாங்க. அதனால் இந்த பணத்தை பார்த்த மக்கள் எல்லாமே இது பணம் அப்படின்னே நம்பலை. எனக்கு ஏதாவது சம்பளம் தரீங்கன்னா எனக்கு இந்த நோட்டில் தராதிங்க, வேணால் அது என் அக்கௌண்ட்லேயே கூட இருக்கட்டும், ஆனால் நான் அந்த பணத்தை கையில் வாங்குறதுக்கு விரும்பலை அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருந்த நாடுகளில் கூட பார்க்க போனால் இது வந்து அந்நிய சனாவணியில் அவங்க ஏற்றுக்கல. அதனால் லித்வேனியாவுக்கு வந்து பெட்ரோல் வேணும் அப்படின்னு அவங்க யாட்டாவது கேட்டாங்கன்னா உங்கள் நாட்டு பணத்தில் தராதிங்க, வேறு ஏதாவது பணத்தில் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் பெட்ரோல் தரேன் அப்படின்னு பல நாடுகள் சொன்னாங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த நோட்டை பார்த்துட்டு இது வந்து பணத்தாலே கிடையாது, இல்லை விதவிதமாக விலங்குகள் உருவம் மட்டும்தான் எனக்கு தெரியுது, அதனால் இந்த ஜூ டிக்கெட் அதாவது மிருகக்காட்சி சாலையோட டிக்கெட் மாதிரி இருக்குது அப்படின்னு அதை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. உலக வரலாறில் லித்வேனியா தாலனோஸ்ங்கிறது நோட்டுக்கு ஜூ டிக்கெட் அப்படிங்கிறது பேராக மாறிடுச்சுங்கிற அளவுக்கு உலகமே அந்த நோட்டை வந்து ரொம்ப நக்கல் பண்ணி தீக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது இவ்வளவு மோசமான ஒரு பணத்தால் வச்சுக்கிட்டு நம்மளால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கிறாங்க.
1993 அவங்க வந்து லித்தாஸ் அப்படிங்கிற புது நோட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது 100 தாலனோஸ் சேர்ந்தது ஒரு லித்தாஸ் அப்படின்னு சொல்லி இந்த தாலனோஸோடைய மதிப்பையும் ரொம்ப குறைச்சிட்டு, ஏன்னா ஏற்கனவே அதனுடைய மதிப்பு வந்து ரொம்ப வேகமாக வீழ்ந்திருந்தது, அந்த மதிப்பையும் குறைச்சிட்டு அவங்க புதுசாக லித்தாஸ் நோட்டை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறப்ப என்ன சிக்கல்னா, இந்த புது நோட்டை வந்து அவங்க அவசர அவசரமாக தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே தாலனோஸ் நோட்டில் வந்து ஒரு 30 டன், அதாவது 30,000 கிலோ நோட்டை அவங்க ஏற்கனவே அச்சடித்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு வச்சுருந்தாங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறங்கிறதுனால தான் அதை அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே அச்சடித்த அந்த 30 டன் நோட்டை என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிரிக்கஸ் பேப்பர் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஃபேக்டரி இருக்குது, அந்த பேப்பர் ஃபேக்டரிக்கு இந்த 30 டன் லித்வேனியா தாலனோஸ் பணத்தை அவங்க அனுப்பிடுறாங்க. அதை வாங்கின அந்த கிரிக்கஸ் பேப்பர் ஃபேக்டரி வந்து அந்த பேப்பர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளிநாடுகள் வந்து டாய்லெட் பேப்பர் பயன்படுத்துவாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து கழிப்பிடங்களில் தண்ணி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதுக்கு அவங்க வந்து பேப்பர் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அங்கே ரொம்ப குளிராக இருக்கும், அவங்களால தண்ணி பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த டாய்லெட் பேப்பர்களை இந்த பணத்தாளிகளை கொண்டு உருவாக்குறாங்க. அந்த பணத்தாள்கள் வந்து சொந்த லித்வேனியா நாட்டிலேயே மக்களுக்கு கொடுக்கப்படுது, அவங்க டாய்லெட் பேப்பராக பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் மிச்சம் இருந்த பணத்தாள்களை அவங்க ஜெர்மனிக்கும் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக ஒரு பணத்தாள் வந்து தொலைநோக்கு இல்லாமல் அச்சடிக்கப்படுறப்போ அது பணமாகவே இருந்தால் கூட டாய்லெட் பேப்பருங்கிற மிக மோசமான நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக லித்வேனியா தாலனோஸ் இருக்குது. இந்த உலகத்திலேயே அதிகம் அவமதிக்கப்பட்ட பணம் அப்படின்னு இந்த பணத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நாணயங்கள், பணத்தாள்கள், வரலாறு தொடர்பான இது மாதிரியான பல சுவையான செய்திகள் வந்து நம்ம பயிற்று படைப்பகமில் காணொலிகளாக பதிவேற்றப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க பார்த்துருங்க. நமது பயிற்று படைப்பகத்துக்கு உங்களாலான அன்பையும் ஆதரவையும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.